அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 8/2/2023 சுபக்கிருது வருடம் தை மாதம் 25 தேதி புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. சூரிய உதயம் 6:35 நிமிடம். சூரிய லக்னம் மகரம். அவிட்டம் சதியன் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம். மேஷம் ராசி நண்பர்களே, இன்று பொறுப்புகள் அதிகமாக காணப்படும், சௌகரியங்கள் குறைந்து காணப்படும். பொறுமையுடன் இருக்க வேண்டியது அவசியம். எதையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பணிகள் சற்று கடினமாக காணப்படக்கூடிய நாளாக இருக்கு. குறித்த நேரத்தில் உங்கள் பணிகளை முடிப்பது கடினமாக இருக்கும். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணையிடத்தில் சில மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் நல்லுறவு ஏற்படும். உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள சிறிய அளவிலான கடன் பெறுவீங்க. இன்று பண வரவிற்கான சாதகமான நாள் அல்ல. தேவையற்ற மனக்கவலைகள் காரணமாக உங்களுக்கு தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்று பயணங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இன்றைய செயல்களை நீங்கள் கவனமாக கையாள வேண்டும். எதை செய்தாலும் ஒன்றுக்கு இரண்டு முறை யோசிக்க வேண்டும். இன்று அவ்வளவு சிறப்பாக இருக்காது. பணிகள் அதிகமாக காணப்படும், ஆனால் நீங்கள் சிறிது பதற்றத்துடன் காணப்படுவீங்க. உங்கள் துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படும். அதற்கேற்றார்வாறு நடந்து கொண்டு ஒற்றுமையாக இருக்க வேண்டியது நல்லது. ஆன்மீக பயணங்களுக்காக நீங்கள் பணத்தை செலவு செய்வீங்க. பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் பணத்தை நீங்கள் கவனமான முறையில் கையாள வேண்டும். உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இது உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். மிதுனம் ராசி நண்பர்களே, பணிகளை எளிதாக நீங்கள் செய்யக்கூடிய நாளாக இருக்கு. நன்மைகள் ஏற்படும். உங்கள் ஆற்றலை நீங்கள் உணரக்கூடிய நாளாக இருக்கு. பணியிடத்தில் அனைத்தும் நல்ல முறையில் இருக்கு. புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். பணியில் வெற்றி கிடைக்க நீங்கள் திருப்தியான நிலை இருக்கும். உங்கள் துணையிடத்தில் அன்பிற்கு எடுத்துக்காட்டாக நீங்கள் விளங்குவீங்க. உங்கள் துணையை நீங்கள் நன்கு புரிந்து கொள்வீங்க. உங்களிடம் இருக்கும் பணம் போதுமானதாக இருக்கு. உங்கள் சேமிப்பு உயரக்கூடிய நாளாக இருக்கு. உங்களிடம் காணப்படும் மகிழ்ச்சி காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். கடகம் ராசி நண்பர்களே, உங்கள் செயல்களை புத்திசாலித்தனத்துடன் செய்ய வேண்டும். தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் செய்யும் செயலில் கூடுதல் முயற்சி தேவை. பணிகள் அதிகமாக காணப்படும். தவறுகள் ஏற்பட வாய்ப்பிற்கு கவனமாக நீங்கள் பணியாற்ற வேண்டும். உங்கள் துணையிடத்தில் அதிருப்தி காண்பிக்கக்கூடிய நாளாக இருக்கு. இன்று சிறிது உங்கள் பிரியமானவரோடு பேசுவதை தவிர்க்க வேண்டும். அதிக செலவுகள் காணப்படும். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். திட்டமிட்டு பணத்தை நீங்கள் கவனமான முறையில் செலவு செய்ய வேண்டும். பதட்டம் காரணமாக தொடைகளில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்று ஆன்மீக ஈடுபாடு கொண்டிருப்பீங்க. அதில் ஈடுபடுவதன் மூலம் உங்களுக்கு மன ஆறுதல் கிடைக்கும். பணிகள் ஆற்றுவதில் தடைகள் காணப்படும். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். பணிகளை திட்டமிட்டு ஆற்றுவது சிறந்தது. புரிந்துணர்வின் குறைபாடு காரணமாக உங்கள் துணியிடத்தில் வாக்குவாதத்தை செய்வீங்க. நல்ல புரிந்துணர்வை வளர்க்க அவர் அன்பிற்கு நீங்கள் இடம் கொடுங்கள். பணத்திற்கான அதிர்ஷ்டம் குறைவு. கூடுதல் செலவினங்கள் காணப்படும். உங்கள் உடன் பிறந்தோரின் உடல் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய நேரிடலாம். இது உங்களுக்கு கவலை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கன்னிராசி நண்பர்களே, இன்று சில தடைகள் காணப்படும். முக்கிய முடிவுகள் எடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். நேர்மறை எண்ணத்தை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். தொழிலை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படும். நல்ல முறையில் பலன்கள் கிடைக்க சிறப்புடன் திட்டமிட வேண்டும். மகிழ்ச்சியை பராமரிக்க உங்கள் துணையிடத்தில் மனம் திறந்து பேச வேண்டும். அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டால் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நிதி நிலைமை இறுக்கமாக காணப்படும். தேவையற்ற செலவில்லங்களை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடலாம். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். அசௌகரியமாக உணர்வீங்க. அஜீர்ண கோளாறு ஏற்பட வாய்ப்பிருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். துலாம் ராசி நண்பர்களே, சிறந்த நாளாக இருக்க உங்கள் செயல்களில் வளர்ச்சியும் வெற்றியும் பெறுவீங்க. உங்கள் விருப்பங்கள் இன்று நிறைவேறும். பணிகள் நல்ல முறையில் நடக்கும். புதிய வாய்ப்புகள் காணப்படும்.
அனைத்தும் உங்களுக்கு நல்ல முறையில் இருக்குது. திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணையிடத்தில் நல்லுறவு கொண்டிருப்பீங்க. இருவரும் மகிழ்ச்சியான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும் மனநிலையில் இருப்பீங்க. உங்களிடம் இருக்கும் பணம் போதுமானதாக இருக்குது, அனைத்து விதத்திலும் செழிப்பாக இருக்குது, நிதி நிலைமை சிறப்பாக இருக்குது, இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது, நீங்கள் தேக ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்து கொள்ளுங்கள். விருச்சகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் வெற்றி காண்பிக்கக்கூடிய நாளாக இருக்கும். உங்களின் அனுசரணையான வார்த்தைகள் மூலம் பிறரை நீங்கள் கவருவீங்க. உங்களிடம் காணப்படும் வெற்றி காரணமாக நீங்கள் உச்சத்திற்கு செல்வீங்க. தொழிலை பொறுத்தவரை இரு சவால்கள் நிறைந்து காணப்படக்கூடிய நாளாக இருக்கும். பணிகள் செய்யும் போதும் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். உங்கள் துணையிடத்தின் நல்லுறவு காணப்படக்கூடிய நாளாக இருக்கு. இருவரும் நட்பு முறையோடு பழகுவீங்க. உங்களிடம் இருக்கும் பணம் திருப்திகரமாக இருக்கு. நல்ல பயனுள்ள விஷயங்களுக்கு நீங்கள் பணத்தை செலவு செய்வீங்க. உங்களின் சகஜமான அணுகுமுறை காரணமாக இன்று நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்த நாளாக இருக்கும். தனுசு ராசி நண்பர்களே, ஆன்மீகத்தில் மிகுந்த நாட்டம் கொண்டவர்களாக இருப்பீங்க. இது உங்களுக்கு ஆறுதல் அளிக்கும். உங்கள் எண்ணங்களில் தெளிவு காணப்படும். பணியிடத்தில் பலன்கள் கலந்து காணப்படக்கூடிய நாளாக இருக்கும். ஏற்ற இறக்கத்துடன் காணப்படக்கூடிய நாளாக இருக்குது. சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணையிடத்தில் நீங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீங்க. நல்லுறவை பேண இதனை தவிர்ப்பது நல்லது. பணவரவு மிதமாக காணப்படும். சேமிப்பதை நீங்கள் கடினமாக உணர்வீங்க. பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது. கண்களை பரிசோதித்து கொள்ள வேண்டும். உங்கள் முகத்தில் முகப்பரு வர வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்கள் செயல்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். எதிர்மறை எண்ணங்களை வளர்க்க வேண்டாம். இது உங்கள் விருப்பத்தில் தடை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. முக்கிய முடிவுகள் எடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். பணியிடத்தில் சூழ்நிலைகள் அனைத்துமே நல்ல முறையில் இருக்குது. சக பணியாளர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. இது உங்களுக்கு கவலை ஏற்படுத்தும். ஆனால் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. நீங்கள் பொறுமை இழந்து காணப்படுவீங்க. அதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க. தகவல் பரிமாற்றத்தின் போது கவனம் தேவை. பணத்தை சாதுரியமாக கையாளுவது கடினமாக இருக்கும். பணத்தை பொறுத்த முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுக்க வேண்டாம். பாதுகாப்பின்மை உணர்வு உங்களிடம் காணப்படும். இதனால் தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இந்த உணர்வுகளை தவிர்க்க வேண்டியது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்த நாளாக இருக்கும். கும்பம் ராசி நண்பர்களே, இன்று சிறந்த வளர்ச்சி காணப்படக்கூடிய நாளாக இருக்குது. முக்கிய முயற்சிகளை நீங்கள் வளர்த்து வெற்றி காண்பிக்கக்கூடிய நாளாக இருக்குது. பணியிடத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். பணியில் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்கள் துணையுடன் நல்லுறவை கொண்டிருப்பீங்க. உங்கள் நேர்மறை அணுகுமுறை மூலம் உங்கள் பிரியமானவரின் இதயத்தில் நீங்கள் இடம் பிடிப்பீங்க. நிதி வளர்ச்சி காண்பிக்கக்கூடிய நாளாக இருக்குது. உங்கள் சேமிப்பு உயர்த்த முடியும். பண இருப்பை நீங்கள் நன்கு பராமரிக்க முடியும். நீங்கள் விரைந்து செயலாற்றுவீங்க. இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்த நாளாக இருக்கும். மீனம் ராசி நண்பர்களே, ஆரம்பத்தில் சில தடைகள் சந்தித்த பின்பு உங்கள் செயல்களில் வெற்றி காண்பிப்பீங்க. இன்றைய நாளை நீங்கள் நல்ல விதத்தில் பயன்படுத்துவீங்க. பணிகளை எளிதாக ஆற்றுவீங்க. உங்கள் முயற்சியின் மூலம் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். துணையிட நேர்மையான எண்ணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க. இதனால் உறவின் நல்லிணக்கம் காணப்படும். பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமாக இருக்குது. உங்கள் வங்கி இருப்பு கணிசமாக உயரும். தியானம் அல்லது பிரார்த்தனை காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்குது. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்து கொள்ளுங்கள். இன்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.